الإسلام لنا دينا وجميع الكون لنا وطنا توحيد الله لنا نور أعددنا الروح له سكنا أضحى الإسلام لنا دينا وجميع الكون لنا وطنا توحيد الله لنا. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கும் தலைப்பு இயேசு கிறிஸ்து இறைவனை அல்லாஹ் என்றே அழைத்தார். பைபிள் இருந்து ஆதாரத்தை பார்க்க போறோம். முதலாவது இந்த கிறிஸ்டியன் பாஸ்கர் பேசுறது கேட்போம். So even if you had an Arabic Bible, every time you read the word God, it would say Allah. There's a problem. Allah is not God. Allah is a false God. And Islam a false religion. இவர் என்ன சொல்றாருன்னா, அரபிக் பைபிளில் வந்து அல்லான் தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அல்லான்றது வந்து ஃபால்ஸ் நேமு, இஸ்லாம்ன்றது வந்து ஃபால்ஸ் ரிலிஜன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீடியோவில் அரபிக் பைபிளோ மலேசியன் பைபிளோ ஆதாரத்தை காட்ட போகிறதில்ல, இயேசு பேசின தாய்மொழியில் எழுதப்பட்ட மேனுஸ்கிரிப்ட் ஆதாரத்தை பார்க்க போகிறோம். ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க அல்லான்றது வந்து அரபி சொல் அப்படின்னு சொல்லுவாங்க, அரபிக்கில் வந்து அல்லான்னு சொல்லுவாங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ணால் காட்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் நான் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன்னா, அல்லான்றது வந்து அரபி சொல் கிடையாது, அது வந்து இறைவனோட பெயரே வந்து அல்லாஹ் தான். சப்போஸ் இந்த அல்லான்றது வந்து அரபி சொல்லாக இருந்ததுன்னா இயேசு வந்து அரபிக் பேசினதில்லை, அப்போ எப்படி வந்து அல்லான்றது வந்து அரபி சொல்லாக இருக்க முடியும்? இயேசு பேசின தாய்மொழி வந்து அரமாய்க்கு, அரமாய்க்கில் அவர் வந்து அல்லான் தான் வந்து இறைவன் அழைத்திருக்கிறாரு. பைபிளில் வந்து இறைவனோட பெயர் வந்து ரெண்டு விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, ஒன்று வந்து அல்லாஹ், இன்னொன்று வந்து இல்லா. அல்லான்றது வந்து எப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னா, டெஃபினட் ஆர்டிகல்ஸோடு சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதா இருந்தால் அல்லான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, டெஃபினட் ஆர்டிகல்ஸ் இல்லாமல் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதா இருந்தால் இல்லான்றது ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே வந்து இறைவனை தான் குறிக்கும். பைபிள் ஆதாரத்தை பார்ப்போம். மத்தேயு 19 அதிகாரம் 16 வசனம் மற்றும் 17 வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? அல்லாஹ் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். ஆதாரம் ட்ரைக்ளாட் பைபிள், கம்ப்ரைசிங் த ஓலி ஸ்கிரிப்சர் ஆஃப் த ஓல்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட் இன் த ஒரிஜினல் டங்ஸ், த செப்சுகண்ட், த சிரியாக் ஆஃப் த நியூ டெஸ்டமெண்ட் அண்ட் த வல்கேட் வெர்ஷன், எடிட்டட் பை செவரல் எமினன்ட் பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸ். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் காலத்தில் மூணு காலமாக போட்டிருப்பேன். முதல் காலத்தில் இருக்கிறது வந்து செப்சிகன் மேனுஸ்கிரிப்ட், ரெண்டாவது காலத்தில் இருக்கிறது வந்து சிரியாக் மேனுஸ்கிரிப்ட். இந்த சிரியாக் மேனுஸ்கிரிப்டில் தான் வந்து இயேசு பேசின தாய்மொழி, அந்த தாய்மொழியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்லான்றது வந்து இருக்குது, அதை பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். தேர்ட் காலமில் இருக்கிறது வந்து வல்கேட் வெர்ஷன். அடுத்ததாக இந்த வசனத்தோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம். மத்தேயு சாப்டர் 19:16-17. அண்ட் தேர் கேம் ஒன் ஆஃபரிங் இம்செல்ஃப் அண்ட் சேயிங், பெனிவோலன்ட் எஜுகேட்டர், What good deeds shall I perform so I may have eternal life? However, he told him, Why did you call me benevolent? There is no one benevolent except for one, Allah. If you wish to enter into life everlasting, obey the commandments. Reference, Aramaic New Testament, translated by Victor Alexander. இந்த வசனத்தில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து சொர்க்கத்துக்கு போகிற வழியை வந்து சொல்கிறாரு ஒரு மனிதர்கிட்ட. இந்த வசனத்தில் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, சொர்க்கத்துக்கு போகிற வழி வந்து அல்லாஹ் ஒருவன் என்று நம்பணும், அதுக்கப்புறம் தான் மீதி கட்டளையெல்லாம் ஃபாலோ பண்ணும். நம்ம அல்லாஹ் ஒருவன் என்று நம்பாமல் எவ்வளோதான் நன்மையான காரியங்கள் செஞ்சாலும் அந்த நன்மையான காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது தான் வேத வசனம். மார்க் 12 அதிகாரம் 29 வசனம் மற்றும் 30 வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய அல்லாஹ்வாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் அல்லாஹ்வாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. மார்க் சாப்டர் 12:29-30. ஈசா டோல்ட் இம், த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த கமாண்ட்மெண்ட்ஸ் ஏரோ இஸ்ரேல், த லார்ட் அல்லாஹ் இஸ் த ஒன்லி லார்ட், அண்ட் தட் யூ லவ் யுவர் லார்ட் அல்லாஹ் வித் ஆல் யுவர் ஹார்ட் and with all your soul and with all your mind and with all your strength. This is the first commandment. Luca 4 அதிகாரம் 8 வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் அல்லாஹ்வாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். லூக் சாப்டர் 4:8. ஈசா ரிப்ளைட் அண்ட் டோல்ட் இம், இட் இஸ் ரிட்டன் தட் யூ ஷால் வர்ஷிப் யுவர் லார்ட் அல்லாஹ் அண்ட் ஃபார் இம் அலோன் யூ ஷால் ஒர்க். யோவான் 17 அதிகாரம் 3 வசனம். ஒன்றான மெய் அல்லாஹ்வாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன்.
John chapter 17 verses 3. This then is eternal life, that they shall know you to be the Allah of truth, infinitely supreme, and who sent Isa the Messiah. 1 Corinthians 14th adhigaram 25th vasanam. Avanudaiya irudhayathin andarangangalum veliyarangamagum. Avan mugangkuppura vilundu Allahvai panindu kondu Allah meyyai ungalkulle irukkirar endru arikkaiduvan. 1 Corinthians chapter 14 verses 25. And the secrets of his heart will be revealed, and then he fall on his face and worship Allah and says, truly Allah is in you. எபேசியர் 4 அதிகாரம் 32 வசனம். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். நீங்களும் ஒருவர் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். பரலோகத்தில் இருக்கின்ற அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிப்பார். எபிசியன்ஸ் சாப்டர் 4 வர்ஸ் 32. And you shall be pleasant to one another and kind, and you shall forgive one another as Allah in heaven shall forgive us. யோவான் 20 அதிகாரம் 17 வசனம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கும் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் அல்லாவிடத்திற்கும் உங்கள் அல்லாவிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஜான் சாப்டர் 20 வர்ஸ் 17. ஈசா டோல்டர், டூ நாட் கம் நியர் மீ, ஃபார் ஐ ஹவ் நாட் எட் அசண்டட் டு மை ஃபாதர். கோ டு மை பிரதர்ஸ் அண்ட் டெல் தெம், ஐ எம் அசண்டிங் டு மை ஃபாதர் அண்ட் யுவர் ஃபாதர் அண்ட் டு மை அல்லா அண்ட் யுவர் அல்லா. இந்த வீடியோவில் வந்து அல்லாஹ் தான் இறைவன்றது வந்து நிரூபிச்சிருக்கிறேன். இயேசு வந்து அல்லாஹ் தான் வணங்கியிருக்கிறாருன்றதும் நிரூபிச்சிருக்கிறேன். இதை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்றதும் நான் சொல்லிடுறேன். பைபிளில் சொல்லப்பட்ட அல்லாஹ் வேற, குரானில் சொல்லப்பட்ட அல்லாஹ் வேறன்றது சொல்லுவாங்க. இவங்களோட கருத்து வந்து உண்மையா அப்படின்னு பார்த்தா, இந்த ஜான் சாப்டர் 20 வர்ஸ் 17 வந்து இயேசு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு யார் அல்லாவோ அவங்க தான் உங்களுக்கும் அல்லாஹ். அப்போது இயேசு கிறிஸ்துவே வந்து அல்லாஹ் வந்து ஒருவன்ன்றது சொல்கிறாரு. ஆனால் இயேசுவோட போதனைக்கு வந்து மாற்றமாக இந்த கிறிஸ்தவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதேமாரி இயேசு வந்து அல்லான்னு மட்டும் சொல்ல பிதான்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இதில் பிதா என்ற வார்த்தை வந்து என்ன கிரீக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்தியர்னு இருக்குது. அந்த ஃபாத்தியருக்கு மீனிங் என்னென்னா படைப்பாளன் அப்படின்றது அர்த்தம். ரெண்டாவது மீனிங் தான் வந்து தந்தை மகன் அப்படின்றது ஒன்று குறிக்கும். அப்போது படைப்பாளன் என்ற அர்த்தத்தை வந்து கொடுக்கும்போது கிறிஸ்தவர்கள் வந்து அதை நிராகரித்து தந்தை மகன் எடுத்துக்கிறதுக்கு என்ன காரணம்? இறைவனுக்கு வந்து படைப்பாளன்றது பொருந்துமா, இல்லை வந்து தந்தை மகன் என்பது பொருந்துமா? கிறிஸ்தவர்கள் இது வந்து சிந்திக்கணும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் அலைஹி ஸலாத்துல்லாஹ் வ ஆலிஹி வல் அஹ்பா. லா இலாஹா